இது விருதுநகர், இது நான் மல்லாங்கனார் ரோடு, மல்லாங்கனார் ரோடு. இது 40 சென்ட் இடத்துல நிலத்தண்ணீர் ஆய்வு பணிக்காக வந்திருக்கோம். 49 மீட்டர் லென்த்து, ஆழம் வந்து 200 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஏரியாவில் வடக்கு தெற்கு நம்ம ஸ்கேன் பண்ணுறோம், ஏன்னா மேற்கிருந்து கிழக்கு நோக்கி நீரோட்டம், அதனால் நம்ம வடக்கிருந்து தெற்கு நோக்கி ஸ்கேன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 49 மீட்டர் இந்த அது டிரான்ஸ்மிட்டர் பாக்ஸு, அது தம்பி காரில் அது டிரான்ஸ்மிட்டர் பாக்ஸு, இது ரிசீவரு, எல்லாம் வைஃபை கனெக்ஷன், இங்கே ஒரு ஆப் மூலம் இது வைஃபை கனெக்ஷன் ஆகிடுது. இந்த ரிப்போர்ட்டு இந்த 10 நிமிஷம் முடிஞ்ச உடனே நமக்கு ரிப்போர்ட் இதில் வந்துடும். 200 மீட்டர் ஆழத்துக்குள்ளே எங்கே தண்ணி இருக்குது, எவ்வளோ தண்ணி இருக்குது, இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ரிசல்ட் தெரிஞ்சிடும். அங்கே ஒரு அடிமம் பார்த்தேன், அதனுடைய சாரம் இங்கே தான் வரும். அனேமா அந்த இடத்துல ஈசானா அதில் இருக்கா அப்படின்னா அதே சாரம் இங்கே வரும். அடிப்பம்பு கொடுக்கும், ஊற ஊற எப்பமாவது அடிக்கிறது. எடுத்தாங்களா, தொடர்ந்து எடுத்தாங்களா அடிவம்பு? சரி, அது ராஜா ஊரணி, அதே சரங்க வரும். ஆமா ஆமா, அந்த ஊரணிங்கிறது கல் பட்டாங்குழியா அல்லது ஊரணியா தோணுதான்? சரி சரி சரி, ராஜா ஊரணி அதுக்கு பேரு, அந்த ஊரணி பேரு ரீசார்ஜிங் ஸ்ட்ரக்சர். தண்ணியை சேமித்து, மழை பெய்யற தண்ணியை சேமித்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பூமிக்குள்ள விடும், அதான் சார்ஜ் ஏத்துது. நம்ம பயன்படுத்த அதை சார்ஜ் ஏத்திக்கிட்டே இருக்கும். அப்படி அமைப்பு தான் நிறைய இருக்கணும். இந்த கரிசல் மண் பூமிக்கு இப்படி நிறைய ஊரணிகள், குளம், குட்டை, ஏரி இப்படி இருந்தால் ரொம்ப நல்லது. மழை பெறதுன்னு சேர்த்து வச்சு கொஞ்சமாக உள்ள விடும். கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஊரணி இருக்குது, கம்மா கிடையாது ஊரணி. இது மேற்கு கிழக்கு பாறை அமைப்பை ஃபுல்லாக காமிச்சிடும். இது இந்த கம்பெனி இவங்களுடைய இதுதான், GP3D வாட்டர் லெவல் டிடெக்டர்னு பேர். அவங்க மீட்டர் உருவாக்கினவங்க கொடுத்த ஆப் தான் அது. ஏங்க, அதுக்கு மேக்சிமம் 2 வருஷம் தான் கேரண்டி, 1 இயர் ஆக போகுது. இன்னும் ஒன் இயர் சும்மா இல்லை, நம்ம உள்ள வெயில் தானே வேலை. இல்லை இவர் பார்த்துக்குள்ளே அது வெளியிட்டு அப்படிங்கிறாரு, நம்ம கருக்கிற மாதிரி அது வெளுக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கேனு 49 மீட்டர் பண்ணோம், அதில் பெஸ்ட் அடன்னு சொல்லி 39வது மீட்டரில் அடையாளம் வச்சுருக்கோம். 49 மீட்டர் நீளத்துக்கு ஸ்கேன் பண்ணி 39வது மீட்டரில் அடையாளம். ஆமாம், இருக்கிற பெஸ்ட் இடத்த அடையாளம் பண்ணியிருக்கோம். இது செகண்ட் ஸ்கேனு 30 மீட்டர், இதோட நம்ம இடம் முடியுது. ஆமாம், இப்போ இந்த ஸ்கேன் முடிஞ்சோன்னா நம்ம இடம் ஃபுல்லாக ஸ்கேன் கம்ப்ளீட் ஆகிரும். சரி, இப்போ இதில் வர ரிப்போர்ட்டையும் அதையும் கம்பேர் பண்ணி ரெண்டில் எது பெஸ்ட்டோ அதில் போக போகிறோம். ஸோ இந்த ஏரியாவில் -0.0 பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மழையளவு ரொம்ப குறைவான மழையளவு, பெரிய அளவில் ரீசார்ஜிங் ஸ்ட்ரக்சர். ஏன் இப்போ இங்கே மேலே இதான் அப்ஸ்ட்ரீம் சைடுன்னு சொல்கிறது, மேற்கே வந்து ஒரு ஏரி குளம்னு இருக்கணும். நமக்கு பெரிய அளவில் ஏரி குளம் கிடையாது, கிடையாது, அதில் ஒரு சின்ன ஊரணி மட்டும் இருக்குது. ஆமாம், அது இப்போ மழை பெஞ்சதுனால கொஞ்சம் கிடக்கும். இது வந்து அது பெரிய ரீசார்ஜிங் பேட்டர் கிடையாது, பெரிய ஏரி இருக்கணும் அல்லது குளம் இருக்கணும். அதோட மல்லாங்கனர் ஏரியானாலே ரொம்ப டஃப்பான ஏரியா, மல்லாங்கனருக்கு நேரம் மேற்கு கிழக்க ரொம்ப 19 மீட்டர் இருக்கு. நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 ஒரு 6 லிட்டர் தண்ணி கிடைக்குமா? அதான் உங்களுக்கு விவரம் சொல்லியிருந்தேன், நம்ம இருக்கிறதுல பெஸ்ட்டெல்லாம் போட்டுக்கணும். நான் என்ன மோட்டர் வைக்கணும், எவ்வளோ தண்ணி, 40 பேர் போகிறதுக்கு, ஆமாம், குளிக்கிறதுக்கு பயன்பாடு எவ்வளவு வரும் அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். கூடால வராத இல்லை, நான் வீடியோ எடுத்தேன், அது ஆப்பு அது வேலையை செய்யும்.